Assalamualaikum, hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோ வந்துட்டு ஒரு 4-in-1 ரெசிபி மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவுமே சூட்டபிளான வாட்டர்மெலன் வச்சு ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய 4 ரெசிபிஸ் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், இது உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஜெல்லி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரியான ஒரு வாட்டர்மெலன் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஹாஃப் வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ஜெல்லி வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பாதியாக கட் பண்ண பிறகு இதில் ஒரு பாதியை வந்து வேறொரு ரெசிபிக்காக வேண்டி எடுத்து வச்சுட்டு மிச்சம் மீக்கிற பாதியில் உள்ளே கீக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனால் இது மாதிரி எடுத்து வச்சு கொள்ளலாம். இது மாதிரி வாட்டர்மெலனோட ஃப்ளஷ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்த பிறகு அதோட கோதை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஜெலி மோல்டாக இதை யூஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இப்போது வாட்டர்மெலனில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வாட்டர்மெலன் பீசஸை வந்து ஒரு மிக்சி ஜாரலுக்கு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவு சீனியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணின பிறகு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா எங்களோட ஜெலிக்கு தேவையான அகரகரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஊற வச்சு கொள்ளலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்செடுத்து கொள்ளுவோம். பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நாங்கள் ஊற வச்சுருந்த அகரகரை வந்து இது மாதிரி ஒரு பேனில் சேர்த்துட்டு அகரகர் நல்லா கரையிற வரை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சேர்த்த அகரகர் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஜெலிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கணுமென்றதுக்காக வேண்டி ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவு நான் ஃபுட் கலர் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்குறது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விரும்பினா சேர்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போது இது கூட நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருக்கும்போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து லைட்டாக திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லி மிக்ஸை வந்துட்டு ஒரு மோல்டில் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் மாற விட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த மோல்டில் வேணாலும் நீங்கள் இந்த ஜெல்லியை வந்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 2 hours later பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜெல்லி வந்து ரொம்பவும் சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி காட்டுறேன், இப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரியே விளங்காது, ஒரு சீட்லெஸ் வாட்டர்மெலன் மாதிரி தான் விளங்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த லுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் வாட்டர்மெலன்ற கோதையை வந்து ஜெல்லி மோல்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய செம சூப்பரான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெசிபி ஒன்று தான். இதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவு சீனி 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணி கொள்ள வேணும். இந்த சுகர் சிரப்புக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியுமே இல்லை, நாங்கள் சேர்த்திக்கிற சீனி வந்து ஃபுல்லாக கரைஞ்சாலே போதுமாக இருக்கும். இந்த மாதிரி சீனி எல்லாமே கரைஞ்சி சுகர் சிரப் வந்து ரெடி ஆகின பிறகு இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சு கொள்ளலாம். மொஜிட்டோ ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி வாட்டர்மெலனை 4 பிரித்து ஒரு பகுதியை தான் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நாங்கள் இது மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் காற்று அளவுகள் எல்லாமே வந்து ஒரு 2 பேருக்கு மொஜிட்டோ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தான். வாட்டர்மெலன் மொஜிட்டோ செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். இனி இந்த மாதிரி ஒரு நீளமான கிளாஸில் எங்களுக்கு தேவையான அளவு சுகர் சிரப் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே வாட்டர்மெலன் பீசஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே நான் கட் பண்ணி வச்சிருக்கிற லெமன் பீசஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கொள்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்த பிறகு நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ள வேணும்.
இந்த மொஜிட்டோக்கு வாட்டர்மெலன் பீசஸ் வந்து நல்லா மசிச்சிருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ட பிறகு இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் ஃபைனலாக கிளாஸ் நிறையிற வர சோடாவை ஊற்றி விட்டுட்டு நல்ல ஒரு நீளமான ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர வேணும். இந்த மொஜிட்டோவை சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல இது மாதிரியான ஒரு வாட்டர்மெலன் பீசஸோ அல்லது லெமன் பீசஸோ வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கொள்ளலாம். செம்ம சூப்பர் அண்ட் ரிஃப்ரெஷிங்கான இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோவை உங்கள் வீட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய புடிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புடிங் செய்கிறதுக்காக வாட்டர்மெலனை நாலாக பிரித்து அதில் ஒரு பகுதியை தான் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த ஜூஸை வந்து ஒரு மெஷரிங் கப்பால் அளந்தெடுத்துக்கொள்ள போகிறேன். மொத்தமாக எனக்கு ஒரு 1.5 கப் அளவு ஜூஸ் வந்து கிடச்சிச்சு. இது கூடவே ஒரு 1/3 கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனியோட அளவு வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே 2-3 ட்ராப்ஸ் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்கறது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இனி இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ண வாட்டர்மெலன் ஜூஸை வந்து அடுப்பில் வச்சு இது மாதிரி காய்ச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கார்ன்ஃப்ளோர் மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க வேணும். கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் சேர்த்த பிறகு குயிக்காக திக்காக ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காகி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். ஓரளவுக்கு ஆறின பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மோல்டில் வந்து இது மாதிரி வாட்டர்மெலன் மிக்ஸை வந்து சேர்த்து விட்டுட்டு செட்டாக விட்டுறலாம். இதுலேயுமே உங்களுக்கு விரும்பின மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த புடிங்கை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்துட்டு இது மாதிரியான கியூட் ஷேப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி சிலிக்கான் மோல்டில் வந்து இந்த புடிங் மிக்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி மோல்டில் ஃபுல்லாக ஊற்றின பிறகு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிக்கிற புடிங் மிக்ஸை வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 2 hours later இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட புடிங் எல்லாமே ரொம்பவும் சூப்பராகவே செட் ஆகி வந்துடுச்சு. இனி இது எல்லாத்தையுமே சிலிக்கோன் மோல்டிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு டெசிகேட்டட் கோகோனட் வச்சு காட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபைனலாக வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய இந்த புடிங் வந்து ரொம்பவும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டில் யாரும் குட்டீஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய 3 விதமான ரெசிபிஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக நாங்கள் வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற வாட்டர்மெலன் பீசஸ் எல்லாத்தையுமே பிளெண்டர்லுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி, 2 டேபிள்ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் அண்ட் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் இன்றைக்கி மில்க் பவுடர் யூஸ் பண்ணி செய்திருக்கிறேன், பட் மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். எங்களோட மில்க் ஷேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி கிளாஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஊற வச்சிருந்த கசகசா சீட்ஸ் வந்து 2 கிளாஸுகளுக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மில்க் ஷேக்கை வந்து 2 கிளாஸுகளுக்கும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரொம்பவுமே குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவும் சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் ரெசிபியை உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா இலையை வச்சு நான் இந்த மில்க் ஷேக்கை வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபைனலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற வாட்டர்மெலன் வச்சு செய்யக்கூடிய ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த 4-in-1 ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ வருதி வர பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி.
இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.